ஏன்னா வங்கி சார்ந்த கொடுக்கல் வாங்கலே செல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நாம வங்கியில பணம் போடுறோமே, அது கூட அடிப்படையில ஜாயின் இல்லை, அது கூட அடிப்படையில கூடாது. பேங்க்ல பணம் போடுறதே கூடாதுதான். ஏன் சொன்னா அது ஒரு வட்டி கடை, பெரிய வட்டி கடை தான் பேங்குங்கிறது. வார்த்தை கொஞ்சம் அழகா இருக்கதே தவிர பேங்குங்கிறது பெரிய வட்டி கடை. சுல்சலம் ஆணைத்தவர்கள் வட்டி சார்ந்த கொடுக்கல் வாங்கலுக்கு துணையாக இருப்பவனையும் சபிச்சான். சுல்சலம் ஆணைத்தவர்கள் வட்டி வாங்குபவனை, வட்டி கொடுப்பவனை, வட்டிக்கு சாட்சியாக இருப்பவனை, வட்டி கணக்கு எழுதுபவனை எல்லாத்தையுமே சவிச்சாங்க. நல்ல விஷயங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லுது. தாவம் ஒத்தப்புவா, நல்ல விஷயங்களுக்கு பரஸ்பரம் ஒத்துழைப்பு கொடுங்க. உலா தாவம் அழகுவான், பாவத்திற்கு ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு கொடுக்காதீர்கள். அப்படியான இந்த பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறது நீங்க பாவத்துக்கு உதவி செய்வீங்க. அவனுடைய எல்லா கொடுக்கல் வாங்கலும் ஒட்டி சேர்ந்தது. நீங்க பாவத்துக்கு உதவி செய்யுங்க, அடிப்படையில் அதுவே ஹராம் தான். ஆனாலும் கூட இங்க ஒரு நிர்பந்தமான சூழல், நிர்பந்தமான ஒரு சூழல் என்ன, நாம வந்து எல்லா நேரத்திலையும் பணங்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிர்பந்த சூழல் இருக்கிறதுனால உலமாக்கள் வட்டியில என்ன சில பேங்க்ல பணம் போடலாம். அதுலயும் கூட நாம வந்து சேவிங் அக்கௌண்ட விட கரண்ட் அக்கௌண்ட் அதுதான் நல்லது. நமக்கு எதுல வந்து வட்டி வராதோ அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போடுறதுதான் நல்லது என்ற வரைக்கும் அதை நாம பார்த்து கொள்ளணும். ஏன்னா பேங்க்ல பணம் போடுவது கூட அடிப்படையில் தவறு என்றாலுமே கூட ஆரம்பத்துல சொல்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் நிலையில, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலை என்பதனால போடுறோம். அதுலயுமே கூட நாம கரண்ட் அக்கௌண்ட்ல போடுறது வட்டி வராதவாறு பார்த்து கொள்வது நல்லது. சரி, நம்ம இப்ப நிர்பந்தங்கள்ல சில நேரங்கள்ல பேங்க்ல இருந்து வட்டிங்கிறது தவிர்க்க முடியாததாகவும் ஆயிடுது. அதுல வரக்கூடிய வட்டி இருக்க தவிர்க்க முடியல. இப்ப தவிர்க்க முடியாத நேரத்தில் நாம என்ன செய்யறது? உலமாக்கள் எல்லோருமே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய வங்கி கணக்குல சேரக்கூடிய வட்டியை வந்து கண்டிப்பா பேங்க்ல விட்டு வைக்க கூடாது. அதை விட்டு வைக்கிறதுல சில ஆபத்துகள் இருக்கிறது. எனவே அந்த வட்டி பணத்தை கண்டிப்பாக வெளியே எடுத்துருங்க. ஆனா வெளியே எடுத்து என்ன பண்ணணும், நாம எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய தேவை எடுத்து அதை பயன்படுத்த கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுத்துடணும். ஏழை எளிய மக்களுக்கு பள்ளிவாசல் போன்ற காரியங்களுக்கு அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் பேணுதல். பள்ளி விஷயங்களுக்கு அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். அது பள்ளியினுடைய கழிவறைகள் அதே இருக்கட்டும், பள்ளி சார்ந்த மற்ற விஷயங்கள் அப்படி இருக்கட்டும், அதை பயன்படுத்த வேண்டாம். அதை கண்டிப்பா ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருங்க. பேங்க்ல இருந்து வரக்கூடிய வட்டியை நாம நம்முடைய வேறு சில தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா, வியாபாரிகள் அரசாங்கத்திற்கு கட்டக்கூடிய அநியாயமான வருமான வரிகள் இருக்கிறது. அநியாயமான வரி, இந்த அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி பூராவுமே அநியாயமானவைகள் தான். சரீரத்துடைய பார்வையில இவ்வளவு அதிகமான வரி, விற்பனை பொருட்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கான வரி இருக்கிறது. அதுவும் இப்பொழுது வந்திருக்கிறது ஜிஎஸ்டி போன்ற வரிகள், இதெல்லாம் ரொம்ப கொடுமையான வரிகள். இந்த கொடுமையான வரிக்காக ஒரு முஸ்லீம் அரசாங்கத்திற்கு தவறான கணக்கை காட்டுவதை கூட கூடும் தான், நீங்க மாட்டிக்கொள்ளாமல் இருந்தா சொல்லலாம். இதுதான் பத்துவாரம் இருக்குது. மௌலானா ஷபீர் அகமது உஸ்மானி அவர்களிடத்துல கேட்கப்படுது, பத்தாவது ஆசிமியான கிட்டாவில் இருக்குது, அரசாங்க அநியாயமான வரி விதிப்பு போடுது. இப்ப அதனால நிர்பந்தமாக நம்ம அரசாங்கத்திற்கு சரியான கணக்கை காட்ட முடியல, இது கூடுமான்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இது கூடும், ஆனா புத்திசாலித்தனமா மாட்டாம இருக்கிறது உங்க பொருள். அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்றான், உலகம் கூதி ஐதீக்கும் இலத்து அருக்கிறது, உங்களை நீங்களே ஆபத்துல கொண்டு போய் தள்ளிடாதீங்க. இப்ப எந்த நேரம் யாரும் வீட்டுல ரைட் வரும் சொல்ல முடியாது. அதனால உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்க கடமை. ஆனா சட்டப்படி, மார்க்க சட்டப்படி இந்த அரசுக்கு நீங்க சரியான கணக்கு காட்ட வேண்டுமா என்றால் தேவையில்லை. அப்படி சரியான கரெக்டான கணக்கு காட்டும் போது ஒரு முஸ்லிமுக்கு பல வகையில சோதனைகள் சுமைகள் அதிகமாகும். ஒரு பக்கம் அவர் ஜகாத்தும் கொடுக்கணும், ஒரு பக்கம் இந்த வரிகளும் கட்ட வேண்டியிருக்குது. இந்த நிலையில உலமாக்கள் சொல்றாங்க, பேங்க்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், பேங்க்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த வட்டி பணத்தை இந்த அரசாங்கத்திற்கு அநியாயமாக கட்டக்கூடிய அந்த வரிப்பணமாக இந்த வட்டியை செலுத்தி விடலாம். அநியாயமான வரிகள், இதை எடுத்து நீங்க வந்து கரண்ட் பில் கட்ட முடியாது, இதை எடுத்து நீங்க வீட்டுக்கு ரூபாய் கட்டக்கூடாது. இதெல்லாம் வந்து நியாயமானவைகள், இதெல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம், அதுக்கு நம்ம கட்டுறோம். எது அநியாயமான வரிகளோ அந்த வரிகளுக்கு பேங்க்ல இருந்து வரக்கூடிய வட்டி
சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது ஒரு நிர்பந்த சூழ்நிலை எங்களுக்காக